மதவாத பிஜேபி கூட்டணி அதில் இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே நம்முடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் நீல கங்காதரன் சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டார், சனாதனம் என்ற வார்த்தை என்பது நமக்கு நேரடியாக எதிரானது என்று சொன்னாரே, அதே போல சனாதன ஆட்சியை இந்த நடத்தி கொண்டு இந்த தேசத்திலே தாழ்த்தப்பட்டவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களை ஒடுக்கப்பட்டவர்களை நசுக்கிக் கொண்டு சாகடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சியை இங்கே நடத்தக்கூடிய ஏற்பாடு தான் இவர்கள் இங்கே பிஜேபி கூட்டணி மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். கொடாத்தூர் இளைஞர் கார்த்திகேயன் தாக்கப்பட்ட விஷயம் எவ்வளவு நாளாச்சு, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு போட்டீங்க ரைட்டு, அதுல முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட வேண்டும் என்று அருள்முருகனையும் வீரராகவனையும் சேர்க்க வேண்டும் என்று கோரப்படுகிறது, ஏன் இதுவரைக்கும் சேர்க்கல பிஜேபி தலைவர்கள் என்ற காரணத்தினாலயா, என்ன நோக்கம், அதுக்காக தான் உள்துறைய பிஜேபி கேட்டு வாங்கிச்சா நம்சிவாயத்துக்கு, இதெல்லாம் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு எழுதா இல்லையா? எனவே இங்கே என்ன பிஜேபி கூட்டணி அரசாங்கம் என்பது தலித் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நம்முடைய கூட்டணியின் சார்பாக கூட்டமைப்பின் சார்பாக அழுத்தமாக பதிவு செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தலித்துகளுக்கு எதிராக எப்படி இப்படிப்பட்ட வன்கொடுமைகளை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் இருக்குமேயானால் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித் மற்றும் பழங்குடி மக்களை திரட்டி இதற்கு எதிராக இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு பிரமாண்டமான போராட்டத்தை நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று இந்த நேரத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். எனவேதான் இந்த பெட்ரோல் பம்புடைய உரிமையாளர் பிஜேபியினுடைய வர்த்தக பிரிவு தலைவர் ராஜமௌரியா உள்ளிட்டு அவருடைய தம்பி ராஜவர்தன் உள்ளிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக 7 பேரையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணணும். அந்த கார்த்திகேயன் விஷயத்துல அருள்முருகனையும் வீரராகவனையும் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கில் அவர்களையும் இணைத்து அவர்களையும் கைது செய்ய வேண்டும். இது இப்படிப்பட்ட நிலைமைகள் இப்ப கூட சமீபத்தில் கேள்விப்பட்டோம், குருவிநத்தத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு சாதிய மோதல் அது ஏதோ வர வேண்டியது, அது தடுத்து நிறுத்தப்பட்டு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு பிஜேபி என்ஆர் கூட்டணி அரசாங்கம் இருக்குமேயானால் நாங்கள் அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறோம், தலித் பழங்குடி கூட்டமைப்பு இந்த உங்களுடைய கொள்கையை தலித்துக்கு எதிராக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தி உங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். வேலை கேட்டு வந்த இளைஞனை கொலித்திட்டா கொலித்திட்டா மா ஜாக்க வர்த்தக பிரிவு தலைவன் தான் கொலித்திட்டா மாற்றிடு மாற்றிடு தயங்காதே தயங்காதே காவல்துறையே தயங்காதே பிஜேபி என்ஆர் கூட்டணி அரசு வேலை தேடி வந்துட்டு வேலை தேடி வந்துட்டு புதுவைக்கு வந்துட்டு புதுவைக்கு சதீஷ்குமார் இளைஞரை தலித்து இளைஞரை தலித்து இளைஞரை ஈவிரக்கம் ஏதுமின்றி ஈவிரக்கம் ஏதுமின்றி கொளுத்திட்டான் 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 பிஜேபி பிரமுகரே பிரமுகரே பிரமுகரே
வணிக பிரிவு தலைவர் வணிக பிரிவு தலைவர் வணிக பிரிவு தலைவர் வணிக பிரிவு தலைவர் கொளுத்திட்டான் 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 தலித் இளைஞரை கொளுத்திட்டான் என்ன செய்றீங்க என்னாரு என்ன செய்றீங்க என்னாரு அறிக்கை கூட இல்லையே அறிக்கை கூட இல்லையே கண்டிக்கவில்லையே கண்டிக்கவில்லையே நியாயமா 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 ஜாதி ஆட்சி செய்கின்ற ஜாதி ஆட்சி செய்கின்ற ஜாதி ஆட்சி செய்கின்ற ஜாதி ஆட்சி செய்கின்ற பிஜேபி என்ஆர் பிஜேபி என்ஆர் பிஜேபி என்ஆர் பிஜேபி என்ஆர் கைது செய் 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 வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தப்பட்ட பெட்ரோல் ஊத்தி கொளுத்தப்பட்ட பெட்ரோல் ஊத்தி கொளுத்தப்பட்ட பெட்ரோல் ஊத்தி கொளுத்தப்பட்ட திருச்சி இளைஞரை திருச்சி இளைஞரை வேலை தேடி வந்துட்ட வேலை தேடி வந்துட்ட தலித் இளைஞரை தலித் இளைஞரை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டான் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டான் அநியாயமா கொளுத்திட்டான் அநியாயமா கொளுத்திட்டான் கேட்பதற்கு நாதி இல்ல கேட்பதற்கு நாதி இல்ல கண்டிக்க எவரும் இல்ல கண்டிக்க எவரும் இல்ல கண்டிக்க எவரும் இல்ல கண்டிக்க எவரும் இல்ல ஆட்சியா 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 கேவலமான ஆட்சியா கேவலமான ஆட்சியா பாதுகாப்பு இல்லையே பாதுகாப்பு இல்லையே பாதுகாப்பு இல்லையே பாதுகாப்பு